இப்போது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பீஸ்ட் படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பீஸ்ட்டுக்கு வந்து என்ன தான் நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை விட அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கே இந்த நிலைமைனா அடுத்தது நெல்சன் வந்து ரஜினியை வச்சு படம் இயக்க போகிறாரு, ஸோ ரஜினியை நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சரி ஓகே, ரஜினி இப்போ என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை பற்றி தான் நான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பீஸ்ட் படம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது இல்லையா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவங்களோட ஆஃபீஸில் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படத்தை பார்த்துருக்காரு. பார்த்து முடிச்சு அவரோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா அங்கே இருந்தது, ஒன்றுமே பேசலையாம், அப்படியே அமைதியாக இருந்திருக்காராம். ரொம்ப நேரத்துக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக இருந்திருக்காராம். இதை பார்த்துட்டு என்ன இவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. இப்போது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தை வேணால் நெல்சன் கிட்ட கொடுக்காம வேற டேரக்டர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாம். ஒரு படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நெல்சன் அப்படியே விட்டுடலாமா, இந்த முடிவு சரிதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி சரின்னு நினச்சா அடுத்ததான் ரஜினி யாரோட டைரக்ஷனில் படம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.